நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாத்தி யோசி ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. அண்டு சொன்ன வார்த்தையே மூணு தடவைக்கு மேலே அந்த கான்வர்சேஷனில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அண்ட் யோசிச்சு பதில் சொன்னால் அதுவும் அவுட்டு. ஓகே, ஸோ அந்த கேம் ஆரம்பிச்சலாமா? ஓகே, ஸோ முதல்ல மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் திலீபன். படத்துல எப்படி கரெக்டா டைரக்டர் சொல்ற மாதிரி டயலாக்லாம் பேசிட்டீங்களா? ஆரம்பிச்சா? இல்ல இல்ல, ஆரம்பிக்கல. ஆமா, சொல்லி தான் அவன விட மாட்டாரு. விட மாட்டாரு. ஆமா. ஓகே, இங்க அப்படி கிடையாது. நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா தான் உங்களை வந்து அவுட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ ஆரம்பிச்சிரலாங்களா? ரெடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். திலீபன் தான் உங்க ஃபுல் பேரா? ஏன் அவங்க ஹேர் கருப்பா இருக்கு? எது? ஹேர் ஏன் கருப்பா இருக்கு? ஓகே. என்ன அது? அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் சம்பத் அவர்கள். சார் ஆரம்பிச்சலாமா? சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலைல என்ன சாப்பிட்டீங்க? வீட்டுக்கு போனோம்ப்பா. எங்க இருக்கு வீடு? 10 மணி ஆச்சு. கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். யோசிக்கணும். யோசிக்கணும்ட்டு ஒரே வார்த்தையில பதில் சொல்லி. சோ இப்போ திலீபன் சம்பத் அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ஜகன். ஓகே, சோ ஜகன் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? உங்களுக்கு வாய குழப்பினா சரியா இருக்கும் நினைக்க. ஏன் வாயா? ஏன் வாயா? எங்க பாட்டிக்கு 34 வயசு. எத்தனை வயசு? எங்க பாட்டிக்கு 74 வயசு. ஓகே, தேங்க்யூ ஜகன். வா போறவா.